இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நினைதான நாமத்தினாலே இந்த ஆறாம் நாளின் காலை விலைக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயலாற்றுகிறது. ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஆறாவது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயலாற்றுகிற காரியம் என்ன? பாவம், மரணம் ஆகியவற்றிலிருந்து அவர் விடுதலை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8:2 இவ்வாறு சொல்கிறது, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே என்று சொல்லி பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழும் பொழுது பாவம் நமக்குள் வாசம் செய்ய இயலாது, இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லி நினச்சிக்கோங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. அப்படி நாம் பாவம் செய்தோன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள் வாழ முடியாது. ஏதாவது ஒன்று பாவம் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த பாவம் தேவனுக்கு விரோதமான ஒரு பெரிய ஒரு பகை என்று வேதம் நம்ம எச்சரிக்கின்றது, இல்லையா? ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லுகிறது. மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை தான் கொண்டு வருகின்றது. பாவம் மரணத்தை பிறப்பித்து விடுகிறது, இல்லையா? அப்போ இந்த பாவம், இந்த மரணம், இந்த ரெண்டும் ஒன்று ஒன்று ரிலேட்டடாகவே இருக்கும். நம் பாவம் செய்து நம்முடைய வாழ்க்கையை நம் முடித்து கொள்கிறோம். இந்த பாவமானது கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்போ இந்த ரெண்டிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், பாவத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும், மரணத்திலிருந்தும் விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு துணை செய்ய முடியும். நம்ம ஒருவேளை ஒரு இடத்துக்கு நம்ம பாவம் செய்ய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், யாரும் பார்க்குறேன்னு சொன்னால் துணிகரமாக அந்த பாவத்தை நம்ம செஞ்சிருவோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து உணர்த்துவார்ன்னு சொன்னால் அந்த பாவ வழிக்குள் நாம் போக மாட்டோம். எத்தனை மனிதர்கள் பார்க்காம இருந்தானே, அந்த ஆவியானவர் உனக்குள் இருந்து உணர்த்தும் பொழுது நிச்சயமாக இந்த பாவத்தை நம்ம செய்ய முடியாது, இல்லையா? அப்போ இந்த ஆவியானவரின் துணை நமக்கு வேணும். அப்போ தான் இந்த பாவம் மரணத்திலிருந்து நாம் நீங்கலாகி நாம் வாழ முடியும், இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, பாவத்தோடு ஒரு வேளை பயணம் செய்து கொண்டே இருக்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். பாவமே நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க நானும் கூட என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த பின்னர் தான் ஆவியானவர் என்னுள் செயலாற்ற ஆரம்பித்திருக்கின்றார். பாருங்கள், அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யாருமே பார்க்காம தான் நான் தவறு செஞ்சிட்ருக்கிறேன், பாவம் செய்கிற யாருமே நான் பார்க்கலை என்ன அப்படின்னு நினச்சிட்ருக்குறீங்களோ, ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் தொடங்குவோம். இந்த பாவத்தின் முடிவு மரணம் தான். வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு வேலை செஞ்சோன்னா அதனுடைய கூலி நமக்கு சம்பளம் கிடைக்கும், இல்லையா? அதே போல் இந்த பாவத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய சம்பளம் என்ன, அதனுடைய கூலி என்ன? மரணம். இந்த பாவம், இந்த மரணம், இந்த ரெண்டிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு இல்லை என்று சொன்னால் இந்த ரெண்டிலிருந்துமே நாம் விடுதலை பெற்று நாம் வாழ முடியாது. நம்முடைய பாவத்திலே வாழ்ந்து நாம் மரித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படுது ஒரு நரகம் மாத்திரமே. இந்த நரக வாழ்க்கை நமக்கு தேவையா? நாம் மரித்த பின்னரும் கூட இந்த நரகத்திலே தள்ளப்படுவது நமக்கு தேவையா? வேண்டாம் பண்ணுவலே. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்று நாம் பாவத்தை ஜெயித்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம கேட்போம், இசப்பா எனக்கு நீங்கள் பலன் தாங்க, ஆவியானவரை நீங்கள் எனக்குள் வந்து வாசம் பண்ணுங்க, நான் பாவத்தை எல்லாம் நான் ஜெயித்து மேற்கொள்ள எனக்கு நீங்கள் பலன் தருகிறவர் என்று சொல்லி நான் கேட்டேனே, அதே போல் என்னை நீங்கள் பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் பாவத்தை ஜெயித்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். இன்னும் கூட பார்ப்போம், இந்த பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பித்து விடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட மரித்ததாக இருக்கும் என்று சொன்னால் பாருங்கள், நம்ம எப்படி வாழ முடியும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய்விட்டது என்று சொன்னால்
அந்த வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே முடியும். இந்த பாவம் மரணம் என்பதிலிருந்து நம்மை விடுவிக்கவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முள் வாசம் பண்ணும் பொழுது மாத்திரமே இந்த பாவம் இந்த மரணம் இந்த ரெண்டையும் இந்த உலகத்திலே நாம் ஜெயித்து நாம் வாழ முடியும். ஆண்டவர் அதை தான் சொன்னார். அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே அவர் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே? நான் மரணத்தை ஜெயித்து விட்டேன். நமக்காக அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஒருவேளை நம்முடைய சரீரம் இந்த மண்ணுக்குள் புதைக்கப்படும், நாம் மரித்து விடலாம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன், அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே இந்த மண்ணான மனிதனுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே நாம் அந்த நரகத்திற்குள் நாம் தள்ளப்பட மாட்டோம். பாவம் மரணம் என்பவிலிருந்து நாம் ஜெயம் பெற்று நிச்சயமாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதற்கு வாழ இந்த பரிசுத்த ஆவியானவரின் துணை வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்மை பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்க அந்த ஆவியானவர் ஒருவராலே முடியும். அப்படிப்பட்ட ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வருந்தி அழைத்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவரே, நீர் எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது எத்தனை நன்மையான காரியங்கள் கடந்த 5 நாட்களிலும் நாங்கள் தியானித்து வருகிறோமே, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து வருந்தி அழைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நம்முடைய பிதாவினிடத்திலே இன்றும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்கப்பா, என்னுடைய கரத்தை பிடித்து நீங்கள் வழி நடத்துங்க. நான் பாவம் செய்கிற வேலைகள் அநேகம் உண்டு, தவறுகிற வேலைகள் அநேகம் உண்டு, ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து என்னை நீங்கள் எடுத்து தூக்கி நிறுத்தி என்னுடைய வாழ்க்கையில் பாவம் மரணம் என்பவர்களிலிருந்து என்னை விடுதலையாக என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்போம். ஏனென்று சொன்னால் மரணம் நமக்கு எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது, மரணத்தை நாம் எப்போது சந்திப்போம் என்று தெரியாது. எல்லா வேளைகளிலும் அவருடைய சமூகத்தை சென்றடைவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவம் மரணம் என்பவர்களினின்று நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே, ஏசப்பா இந்த பாவம் மரணம் என்பவர்களின்று என்னை விடுதலையாக்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தந்து, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்து, பலனுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துங்க என்று சொல்லி அவருடைய கரத்தில் நாம் கேட்போமா? அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஜெபிப்போம். மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நன்கள 6ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த வாரத்திலும் கூட நாங்கள் கடந்த நாட்களிலும் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்து வருகிற காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட பாவம் மரணம் என்பவர்களில் நின்று அப்பா ஆவியானவர்களை விடுவிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் சாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தோடு நான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பாவம் மரணம் என்பவர்களின் பயத்தில் நின்று பிள்ளைகளை நீங்கள் விடுதலையாக்கியப்பா, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் பிள்ளைக்கு நீங்கள் துணைவராக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம் சாமி. அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயணம் செய்யும் பொழுது எந்த வியாதியோ, எந்த துன்பங்களோ, தொல்லைகளோ, பயங்கரங்களோ நேரிடாதபடி உங்களுடைய பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.